அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை நேரலை மூலமாக ஜெபகர் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கல்வாரி ஏஜி சபையின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வீடுகளிலே ஜெபசந்தியோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக நம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆவியானவரே, நீர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா? இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேர் இந்த வெளியில் சொல்றீங்க, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, வல்லவரே, பரவேண்டும் வல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, ஆவியான தேவனே, எங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தலங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய சக்திகளின் நிழலிலே உங்களையும் என்னையும் அவர் பொதிந்து பாதுகாக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு பாடலை அவன் உற்சாகமாய் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்கிற இந்த பாடலை நம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாயமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாயமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமாக அவரே நம்முடைய கோட்டையாயிருக்கிறார். தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவரே நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். ஒரு பொல்லாப்பு ஒரு வாதமும் நம்முடைய கூடாரத்தை அணுகாது. தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ ஒரு வாதையும் கூத்தாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா இயமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலா இயமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ரெண்டு கரங்களை தட்டி உம்முடைய சட்டைகளின் நிழலிலே ஆண்டவரே நிறங்களையும் எங்கள் குடும்பத்தை நீர் மறைத்துக் கொள்கிற தெய்வம். ஆமென். இதுவரைக்கும் அவர் நடத்தினார் அல்லவா, இதுவரைக்கும் அவருடைய சட்டைகளின் நிழலிலே மறைத்துக் கொண்டார் அல்லவா. ஆமேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல இந்த நாளிலே என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கரமங்கள் மேல இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு மேல இருக்கிறது. அவர் சட்டைகளிலே நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. இந்த காலை வேளையிலே தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த தீங்கும் எங்களை அணுக முடியாது, எந்த சத்ருவும் எங்களை அணுக முடியாது. உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்கிற தெய்வம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் கருதுகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலேயும்
நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். துன்ப நேரங்களிலேயும் தம்முடைய சிறைகளிலே மறைத்துக் கொள்வார். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல துன்பமான சூழ்நிலை நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய துன்பத்தை மாற்றவர், வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வவல்லவர் செய்வேன். நம்பிக்கையோடு நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் மனந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதைகள் கூடாரத்தை அணுகாது. பாதைகளில் எல்லாம் தம்முடைய தூதர்கள் கரங்களை பிடித்துக் கொள்வார்கள். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவா. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகள் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய் நம்பிக்கையோடு நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இரவில் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எல்லா கொரோனா நோய்களுக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ், பயங்கரம் பகலில் இருளதிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படே. இரவினிலே பயங்கர
அம்புகளுக்கும் இருளதிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படே நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ பிரியானம் செய்வேன் நம்பிக்கையோடு நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார் தளராமல் மனந்திரத்தில் பிரியானம் செய்வேன் நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நம்புவதற்கு எந்த வழிகளும் இல்லை என்றாலும் நம்புவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் திறந்த வாசலை உனக்கும் என்பதாய் வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, எதிர்காலத்தை குறித்து, இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலை குறித்து ஒருவேளை நீங்க பயந்திருக்கலாம். நம்புவதற்கு ஒரு வழியும் இல்லை என்றாலும் நம்பிக்கைக்குரிய பாத்திரமான ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவ கூட இருப்பார் தளராமல் வானாந்தீரத்தில் பிரியானம் செய்வேன் நம்பிக்கையோடு பிரியானம் செய்வேன் உம்மேல நம்பிக்கை வைத்து பிரியானம் செய்வேன் நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலைகளானாலும் அந்த சூழ்நிலைகளை தாண்டி செல்ல பலன் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் தேவனிடத்தில் விசுவாசமா இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது போல, அன்பு தகப்பனே, எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் உம்மேல விசுவாசத்தோடு கூட காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. புது வாழ்வு தேவனை அருளிடுவாம். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவான். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவான். சுக வாழ்வு
சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே உன்னதரின் கிருபைகளும் புந்தனை சூழ்ந்திடுமே மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே உன்னதரின் கிருபைகளும் சூழ்ந்திடுமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் சேலம் கல்வாரி சபையினுடைய தலைமை போதகர் ரெவரன் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார்கள் ஜெபசிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் பிலிப்பியர் நிருபம் இரண்டாவது அதிகாரம் மறுபடியும் அந்த 9, 10, 11 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம் 3 வசனங்களையும் நாம் வாசிப்போம் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்தான் உயர்த்துகிறவர் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க தேவன் தான் உயர்த்துகிறவர் அப்ப தேவனுடைய உயர்வு எப்படி இருக்கும் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துவார் எல்லாருக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம் உயர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறவர் தேவன் மட்டும்தான் உயர்த்த முடியும் ஆகவே தேவனால் வருகிற உயர்வுக்கும் மனுஷரால் வருகிற உயர்வுக்கும் நம்மை நாமே உயர்த்தி கொள்கிற அந்த உயர்வுக்கும் வித்தியாசங்கள் உண்டு நாம் உயர்த்தி கொள்வோம் என்றால் ஒரு அளவுதான் சில காரியங்களிலே நாம் உயர முடியும் சில ஒரு நிலைமைகளிலே தான் நாம் உயர முடியும் அநேகர் நாம் முயற்சி செய்கிறோம் இல்லாமல் இல்லை நம்முடைய முயற்சியின் பலனாக நமக்கு வருகிற அந்த உயர்வு என்கிறது அது ஒரு அளவு தான் நம்முடைய முயற்சி நம்முடைய பிரயாசம் முயற்சி செய்கிறவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள் அப்படி என்று உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தமிழிலே ஆகவே நாம் முயற்சி செய்வோம் என்றால் நிச்சயமாக உயர்வு உண்டு ஆண்டவர் தான் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி சும்மா உட்கார்ந்திருக்கிறவர்களும் உண்டு கடவுள் உயர்த்தும் பொழுது உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் உயர்த்தட்டும் உயர்த்த வேண்டிய காலத்தில் அவர் உயர்த்தட்டும் அப்படி என்று சொல்லி நாம் சும்மா இருக்கிற சோம்பேறியான ஆட்களை நம்ம பார்க்குறோம் அப்படி சும்மா இருக்கிற ஆட்கள் அவர்கள் ஒரு நாளும் உயர்த்தப்பட முடியாது வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது ஆகவே நாம் வேலை செய்ய வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது முயற்சி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய முயற்சி மிகவும் தேவை
அதாவது படிக்க வேண்டிய அந்த பரீட்சை காலத்தில் மட்டுமல்ல தொடர்ந்து படிக்க வேண்டும். அவ்வளவு நன்றாக கடினமாக அவர்கள் முயற்சி செய்து படிக்கிறார்களோ அந்த அளவு படிப்பில் உயர முடியும், அது சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து படிக்கிறது தவறு. ஞாயிற்றுக்கிழமையும் நாம் படிக்க, ஞாயிற்றுக்கிழமையிலும் படிக்காமல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமையிலே சொல்ல போனால் நான் படித்த காலங்களில் மாணவனாக ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்த காலங்கள் எல்லாம் ஞாபகம். சிறுவனாக அதாவது பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் வீட்டில் புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, பள்ளிக்கூட புஸ்தகத்தை எடுப்பதற்கு அனுமதியே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஓவினால் அன்றைக்கு படிக்கக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு படிப்பதற்கு அனுமதி இல்லை. அன்றைக்கு காலையிலையும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், மாலையிலையும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அன்றைக்கு மேபி ஈவினிங் சாயங்காலத்தில் வேண்டுமென்றால் கூட எடுத்து படிக்கலாம், ஆனால் பகலில் வீட்டில் உட்கார்ந்து படிப்பதற்கு அனுமதியே கிடையாது. நான் நினைக்கிறேன் அப்படி உட்கார்ந்து படித்திருந்தால் இன்றைக்கு நான் நிறைய படித்திருக்கலாம், ஆனால் ஒன்றுக்கும் உதவாக்கறையாக போயிருக்கலாம், பிரயோஜனமே இல்லாமல் போயிருக்கலாம். ஆகவே எங்கள் வீட்டில் 7 பிள்ளைகளையும் அவர்கள் ஐஏஎஸ்க்கு ஒன்றும் படிக்க வைக்கல, ஆனாலும் ஒருவரும் கெட்டு போகவும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே நம்ம நிறைய பிள்ளைகளை நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்று பிள்ளைகளை குறித்து நம்ம யோசித்து அவர்களை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்தாமல் ஜபத்திற்கென்று கூட்டி கொண்டு வராமல், எத்தனை பிள்ளைகளை நீங்கள் ஜபத்துக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க? பிள்ளைகளை வீட்டில் உட்கார வச்சு படிக்க சொல்கிறோம், ஆனால் நம்ம சபையில் வந்து ஜபம் பண்ணுவோம், அவனுடைய எக்ஸாமுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நான் சொல்கிற கேட்குறேன், அதே போல் நீங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் தட்டை வச்சுட்டு நீங்கள் உங்கள் தட்டில் டபுளாக சாப்பாடு போட்டு சொல்லுங்கள், உனக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், வயிறு நிரம்புமா? நிரம்பாது. அது மட்டும் அவங்களுக்கு ஒரு பிளேட்டு கொடுக்குறோம் இல்லையா, அவங்க முன்னே பிளேட்டு கொடுத்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறேன், என்ன விதமாக அவங்களுக்கு என்ன செய்கிறோம், ப்ரெஷர் கொடுக்குறோம், இன்னும் 2 இட்லி கூட சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி, 2 தோசை அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறோமே, அந்த அழுத்தம் ஏன் இதில் நம்ம கொடுக்கக்கூடாது? அந்த அழுத்தத்தை ஏன் நாம ஆலயத்தில் வந்து இன்னைக்கு சரி ஒரு நாள் ஜபம் பண்ணு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஜபம் பண்ணால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். பெற்றோர் உயர்த்த முடியாது, பெற்றோர் உயர்த்துகிறது நீங்கள் வேணும்னா 100 மார்க் எடுக்க வைக்கலாம், 100 மார்க் எடுக்கிறது என்கிறதுனாலே ஒரு பிள்ளை அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட முடிகிறது இல்லை. எனக்கு தெரியும் எத்தனையோ கோல்டு மெடலிஸ்டுகள் வாழ்க்கையில் 0 இருக்கிறாங்க, கோல்டு மெடலிஸ்டுகள், ஆனால் அதே நேரத்தில் 1 மார்க்கும் எடுக்காமல் இருக்கலாம். SSLC-ல எத்தனையோ முறை தோற்று போனவங்களாக இருக்கலாம். அப்படி தோற்று போன ஆட்களை கூட ஆண்டவர் எடுத்து என்ன செய்வார்னா உலகமெல்லாம் கொண்டு போக முடியும். ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் பார்த்தேன், ஆந்திராவை சேர்ந்தவர், ஒரு வர கூட சொன்னவர், இப்போ பார்ட்டி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், ஜாதி அடிப்படையில் பார்த்தால் அவருக்கு மதிப்பு கிடைக்காது, ஆள் உருவத்தில் பார்த்தாலும் மதிப்பு இல்லை, ஹைட்டு கிடையாது, வெயிட்டும் இல்லை, கலரும் கிடையாது, சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அதாவது ஜாதி பின்னணியமோ சமுதாய பின்னணியமோ ஒன்றுமே இல்லை. அவரை ஆண்டவர் உலகமெல்லாம் கொண்டு போய் பயன்படுத்தினார், உலகமெல்லாம் கொண்டு போய் பயன்படுத்தினார். நீங்கள் KA Paul அப்படின்னு போட்டிங்கன்னா அவர் கொடுத்து வெப்சைட்டில் நிறைய பார்க்கலாம், உலகமே புகழ்ந்து தள்ளும், அகில உலகத்திலையும் நிறைய குருசேடுகள் நடத்தியிருக்க, இன்டர்நேஷ்னல் இவாஞ்சலிஸ்ட் என்று பிரபலமாய் பெயர் பெற்ற ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். அவருடைய அவர் அகில உலகத்திலையும் போய்
அவர் பேசுகிற பிரசங்கத்தில் பிரசங்கமாக இருந்தாலும் செய்ய அகில உலகத்திலையும் எல்லா தலைவர்களோடும் கூட பேச்சுவார்த்தையை நடத்தி அநேக சண்டைகள் யுத்தங்களை நிறுத்தி இருக்கிறார். அப்படி தேவன் அவரை ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு இயக்கம், பீஸ் மூமெண்ட், ஒரு சமாதான இயக்கத்தை, இன்டர்நேஷனல் ஒரு பீஸ் மூமெண்டை ஆரம்பித்து உலக அளவிலே அதை வெற்றிகரமாய் நடத்தினவர். எத்தனையோ அதிபர்களை உட்கார வைத்து பேசி சமாதானமான காரியங்களை செய்திருக்கிறார். அதாவது ட்ரம்போடு உட்கார்ந்து பல காரியங்களை பேசியிருக்கிறார், புஷ்ஷோடு பேசியிருக்க, இப்படி எல்லா தலைவர்களும் நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு பிரபலமாய் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டார். அவருடைய படிப்பு என்ன அப்படிங்கிறதை சமீபத்தில் அவர் சொன்னார். என்ன தெரியுமா, அவர் SSLC ஃபெயில்டு, 10ஆம் வகுப்பு ஃபெயில்டு. ஆனால் உலகத்திலே அவர் எல்லா இடத்தையும் கர்த்தர் அவரை கொண்டு போனார். இன்டர்நேஷனல் ஒரு இவாஞ்சலிஸ்ட் என்கிற நிலைமையிலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இப்பொழுது என்ன எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு உள்ளது நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு கர்த்தர் உள்ள வல்லமையை அவரை பயன்படுத்தினார். படிப்பு முக்கியம் அல்ல, அவருடைய வைராக்கியம். இன்றைக்கும் அந்த வைராக்கியம் அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் அவர் தேவனுடைய அழைப்பை விட்டு போய்விட்டாரோ என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறாரா என்பது எனக்கு ஒரு கேள்வி. சொந்தம் இந்தியாவிலேயும் சரி உலகத்திலேயும், உலகமெல்லாம் விமானத்திலே தனக்கு சொந்தமான பெரிய விமானத்தை வைத்திருந்தவர் அவர் ஒரு ஆள் தான். இப்போ அந்த விமானம் அவருக்கு இருக்கிறதா? கலிபோர்னியாவில் ஒரு ஏர்போர்ட்டை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். இன்னும் கர்த்தர் அவரை உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு வேறு விதமான சித்தம் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஊழியத்தில் தேவனுடைய அழைப்பை தொடர்ந்து அதிலே நிலைத்து இருந்திருந்தால் கர்த்தரின் வல்லமையை பயன்படுத்துவார். அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அரசியலில் வருகிறதை விட அவர்கள் அரசியலுக்கு அப்பால் தேவனுடைய அழைப்பை அவர்கள் நிறைவேற்றுவதிலே அவர்கள் தங்களுடைய கவனத்தை அவர்கள் திருப்ப வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் ஒருவரை உயர்த்தும் பொழுது எவ்வளவு படித்திருக்கிறார் என்பது பார்த்து ஆண்டவர் உயர்த்த மாட்டார். எவ்வளவு உயரம் இருக்கிறதுங்கிறதை பார்த்து உயர்த்த மாட்டார். எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை வெளி தோற்றத்தை வைத்து தேவன் அவர்களை உயர்த்துகிறவர் அல்ல. எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிறது என்கிறதை பார்த்து கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். இன்னும் ஆண்டவர் அநேக தகுதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் உயர்த்துவதற்கென்று தேவன் வைத்திருக்கிற அநேக தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளின் அடிப்படையிலே தேவன் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று 8-9 வசனங்களிலே 5வது வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில், ஹல்லேலூயா, அந்த வார்த்தை தான் ரொம்ப சிறந்த வார்த்தை, முக்கியமான வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் நாம் உயர்த்தப்படுவது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்திருப்போம் என்றால், இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசத்தை உறுதியாய் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உயர்வு உண்டு. இயேசுவின் நாமத்தில் கிடைக்கிற உயர்வு சுய முயற்சியிலே கிடைக்கிற உயர்வை பார்க்கிலும் உயர்ந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 10வது வசனம் என்ன சொல்கிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்று சொல்லி இருக்கிறது.
அதுக்கு முன்பதாக எபிரேயர் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறதான சமயத்தில் 2:9 வாசித்து பாருங்கள். எபிரேயர் நிருபம் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் உயர்வு, தேவனுடைய கிருபையினால் நமக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று ஆசை இருக்கிறது? அவர் என்னை உயர்த்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சிகளுக்கு நம்முடைய திறமைகளுக்கும் அப்பால் நமக்கு கிடைக்கிற ஒரு உயர்வு இருக்கிறது, அது இயேசுவின் நாமத்தில் கிடைக்கிற உயர்வு. இயேசுவின் நாமத்தில் இந்த உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளாமல், அறிந்து கொண்டாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்காதவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். We must use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நீங்கள் என் நாமத்தில் ஒன்றையும் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த போகிறீர்கள்? அல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை எது சொல்லவில்லை. இயேசுவின் நாமத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையினாலே, பை த கிரேஸ் ஆஃப் காட், கிருபையினாலே நாம் உயர்த்தப்படுகிறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிலிப்பியர் நிருபம் 2:10 சொல்லி இருக்கிறது, கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட அதே விதமான பிரமாணத்தை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2:10 வாசிக்கலாம். 7:8 சொல்கிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்த்த வேண்டியது அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 விதமாய் சொல்லுகிறது. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞருக்கு முதல்ல சொல்ல காரணம், இளைஞர்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்காது. ஆகவே தான் சொல்லி இளைஞரே மூப்பருக்கு என்ன செய்யுங்கள்? உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சபை போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அதை சொல்லிவிட்டு தான் கீழே சொல்லி இருக்கிறது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கீழ்ப்படிதல் என்பது யாருக்கு இருக்கிறதோ, யார் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். கீழ்ப்படிதல் இல்லாதவர்களை கர்த்தர் உயர்த்த மாட்டார். அடங்கி நடக்காதவர்களை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். ஆகவே இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம், இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் உயர்வு இருக்கிறது என்று சொன்னேன். கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்கள் உயர்த்தப்படுவார். கிருபை
நம்மை உயர்த்துகிறது. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கான ஒரு சில காரணங்கள் உண்டு. வாசித்து பாருங்கள், ஆண்டவர் ஏன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிற சமயத்தில், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களிலையும் இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி உயர்த்தினார் என்கிறதை பற்றியும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை எவ்வளைய நிருபக்காரன் அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால், மிக அருமையாக அழகாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே படிக்கிறோம், இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி உயர்த்தினார் என்றால் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அதற்கு முன்பு பிலிப்பிய நிருபத்திலே நாம் வாசிக்கிற சமயத்திலே ஆண்டவர் எப்படி அவரை உயர்த்தினார் என்று 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலே வாசித்தோம், எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஒரு சமயத்தில் யோசேப்பு அவன் என்ன சொன்னான் என்றால், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதில் 12-11 அரிக்கட்டுகள் என்னை செய்தது சூழ்ந்து நின்று என்னை வணங்கினது என்று சொல்லி அவன் சொப்பனம் கண்டு சொன்னான். 11 அந்த அரிக்கட்டுகள் யாரை குறித்து அவன் கண்ட சொப்பனம்? அவருடைய சகோதரர்களை குறித்து கண்ட சொப்பனமாயிருந்தது. அன்றைக்கு அவருடைய சகோதரருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், துன்மார்க்கம் நிறைந்த வாழ்க்கை. துன்மார்க்கராயிருந்தார்கள் அவெல்லாம். துன்மார்க்கராக இருக்கும் பொழுது இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் என்னவென்று சொன்னால், உனக்கு முன்னே முழங்கால்கள் என்ன செய்யும்? முடங்கும். இந்த சகோதரர்களுடைய முழங்கால் மாத்திரம் அல்ல, இன்னும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தை பற்றி அவனுக்கு இந்த வெளிச்சம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், இந்த உலகத்திலே புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள், எல்லாருடைய கால்களும் முழங்கால்களும் முடங்க போகிறது என்கிற அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் உடையவனாயிருந்தான். அப்படி நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கிருபையை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஒரு நாளும் யாருக்கு முன்னையும் முழங்கால் படியிடுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஜெபம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கிருபையை இழந்து போகாத அவருடைய பிள்ளைகளை கத்து ஒரு நாளையும் மற்றவர்களுக்கு முன்பதாக அடிமைகளாக தலை குனிந்து நிற்பதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. அப்படி என்றால் யோசேப்புக்கு என்ன சம்பவித்தது? யோசேப்பு அந்த தரிசனத்தை கண்டாலும், அந்த சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது எதற்காக கத்து கொடுத்தார் என்றால், ஒரு நாளிலே உனக்கு முன்பதாக முழங்கால்களை முடங்க செய்வேன். யாருடைய முழங்கால்களை முடங்க செய்வேன்? இந்த துன்மார்க்கமாய் நடக்கிற இந்த சகோதரருடைய முழங்கால்களை முடங்க செய்வேன். துன்மார்க்கருடைய முழங்கால்கள் நீதிமானுக்கு முன்பாக முடங்கும் ஒரு நாள் வரும். விசுவாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே நீங்கள் 1 வசனத்திலே வாசிக்கிற சமயத்தில், 2 வசனத்திலே வாசிக்கிற சமயத்திலே, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள், அவளுக்கு முன்பாக உலகத்தினுடைய எல்லாருடைய முழங்காலும் முடங்க போகிறது. கர்த்தர் நம்மை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். விசுவாசிக்கிறவர்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆகவே ஆண்டவர் அவர் யோசேப்போடு கூட பேசுகிறார், துன்மார்க்கமான அவருடைய வாழ்க்கையை நீ பார்த்து நீ என்ன செய்யாதே, நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே, நீ இடறி போகாதே, துன்மார்க்கருடைய கால்கள் உனக்கு முன்னே முடங்கும், கர்த்தராகிய நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனத்தை அவன் மனதிலே வைத்திருந்தபடினாலே
தேவனுடைய வார்த்தையை அவன் மனதில் வைத்திருந்தான் என்று அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அவனை புடமிட்டது என்பதாய் பார்க்கிறான். அவை தேவனுடைய வார்த்தையை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை மனதிலே நாம் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நமக்கு வருகிறதான சோதனைகள், எதிர்ப்புகள், பாடுகள், துன்மார்க்க நமக்கு விரோதமாய் செய்கிற சகல கொடுமைகள், நிந்திக்கிற நிந்தனைகள், அவளால் வருகிற அவமானங்கள், அவளாலே சொல்லப்படுகிற பழி சொற்கள், அவர்கள் நம்மை ஒரு குழியிலே தூக்கி போடலாம், விற்று போடலாம், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் சொல்ல வேணும், என் தேவன் என்னை உயர்த்துவார். முழங்கால்கள் ஒரு நாளை முடங்கும். இன்றைக்கு என்னை தலை குனிய செய்தாலும், என்னை இன்றைக்கு குழியிலே தள்ளி போட்டாலும், என் நம்பிக்கையை நான் இழந்து போக மாட்டேன். என் தரிசனம் சாகவே சாகாது. எந்த ஒரு நபருக்கு தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருடைய தரிசனம் நிறைவேறும். அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார் தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு போக வாய்ப்பில்லை, படிக்க வாய்ப்பில்லை. இவன் செலவழித்த காலமெல்லாம் எப்படி செலவழித்தார்? போத்திபார் வீட்டில் அடிமையாய் வேலைக்காரனாய் செலவு பண்ணினான். 13 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். 13 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே ஜீவித்தவன். அதுக்கு முன்பு அவன் போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தவன். அப்ப நினைத்திருப்பான், அவனை பார்த்து பிசாசு சொல்லியிருப்பான், என்னப்பாச்சு உன் தரிசனம், என்னாச்சு உன் சொப்பனம், என்னாச்சுது உன் பைபிள், என்ன சொல்லுகிறது உன் பைபிள்ல? வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், மாதந்தோறும் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு உங்க பாஸ்டர். அந்த வாக்கு தத்தம் எல்லாம் நீ நம்பாத, நீ நம்பிட்டு நீ ஆலயத்துக்கு போகாத. ஜபம் 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 என்று சொல்லி நீ ஜபம் பண்றதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. பார், உன் சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதி அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க சொத்துக்களுக்கு எல்லாம் சுதந்திரவாளிகளாய், உன் சொத்தையும் சேர்த்து அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அவங்க துன்மார்க்கமாய் ஜீவித்ததுனால என்ன கெட்டு போச்சு? நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. பார், உனக்கு இது தேவையா? இப்படி நீ உன் தகப்பனை விட்டு பிரிந்து, உன் குடும்பத்தை விட்டு பிரிந்து, ஒரு போத்திபார் ஒரு எங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் அடிமையாக இப்படி ஜீவிக்க வேண்டிய ஒரு அவல நிலை வந்திருக்கிறவனுக்கு தேவையா என்று சொல்லி பிசாசு அவனோடு கூட பேசியிருப்பான். சாத்தான் பேசுவான், ரொம்ப புத்திசாலி. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்திக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படி அவன் பேசினான், அதே போல நம்மிடத்தில் என்ன செய்வான்? பேசுவான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்வான்? அப்பங்களை என்ன செய், கல்லுகளை அப்பங்களாக்கு என்று சொல்லுவான். அவன் தந்திரமாய் நம்மிடத்தில் வருவான். நீ இனிமேலாம் நேர்மையெல்லாம் சம்பாதிக்க முடியாதுப்பா, ஆண்டவர் உயர்த்துவார் உயர்த்துவான்னு சொல்லி எவ்வளவு நாள் வாடகை வீட்டில் இருக்க போகிற? அதெல்லாம் நடக்காது. இனி கொஞ்சம் கல்லுகளை என்ன செய், அப்பங்களாக மாற்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? சம்பளம் இல்லாம வேறையும் ஏதாவது உனக்கு வழி இருந்தா சம்பாதிக்க பார், தவறான வழியிலே சம்பாத்திய செய் என்று பிசாசு பேசுவான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயர்ந்த உப்பரிக்கையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி பிசாசு சொன்னான், நீ என்ன செய்யும்? தாழ குதியும். நீ தாழ குதித்தால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை நீ என்ன செய், நம்பு, விசுவாசி என்று சொல்லி ஆவிக்குரிய விதமாகவே நமக்கு சூழ்ச்சி செய்து வஞ்சனையாக அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் பயங்கரமான குழியிலே தள்ளுவான். நம்ம மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிசாசு அவிதமாய் வந்து சொன்னாலும் சரி, உலகத்தின் மக்கள் அப்படி பேசினாலும் சரி, உன் நம்பிக்கை இனி ஒன்று உதவி செய்யாது என்று சொல்லலாம், தரிசனம் வேலை செய்யாது என்று சொல்லலாம், நீ பண்ற ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டான் என்று சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரி, நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம் என்றால், நாம் உறுதியா இருப்போம் என்று சொன்னால், அந்த எல்லா சூழ்நிலையின் மத்தியிலேயும் அந்த யோசேப்பை போல நாம் பரிசுத்தத்தில் உறுதியா இருப்போம் என்றால், விசுவாசத்தில் உறுதியா இருப்போம் என்றால், நம்பிக்கையிலே உறுதியா இருப்போம் என்றால், தரிசனத்திலே உறுதியா இருப்போம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார் முழங்கால் எல்லாம் முடங்கும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே கர்த்தர் அநேக முழங்கால்களை முடங்கும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? முழங்காத முடங்கால்கள் முடங்க போகிறது. யார் யாரெல்லாம் உங்களை பகைத்தாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்க பெந்தேகோஸ்தைக்காரன் சொன்னாங்களோ, அவங்கெல்லாம் கால்களெல்லாம் முடங்க போகிறது. ஒரு காலத்தில் என்னை பழித்தவர்கள், நிந்தித்தவர்கள்,
அவளுக்கு முன்பாக கர்த்தர் என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் உறுதியாக இருப்போம் என்றால், யோசேப்பை போல இருப்போம் என்றால், கர்த்தர் முழங்கால்களை முடங்கும்படி அவர் செய்வார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? நாவுகள் எல்லாமே என்ன செய்யும்? அறிக்கை செய்யும். நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும். நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும். அந்த வசனத்தை படித்து பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில், எல்லா நாமத்திற்கு மேலாக யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் எனக்கு தந்தருளினார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு தூரம் உங்களுடைய நாமம் அது இகழப்பட்டதோ, எந்த அளவுக்கு உங்களுடைய நாமம் உங்களுடைய பெயர் கெட்டு போனதோ, அந்த அளவு கர்த்தர் நாமத்தை மறுபடியும் என்ன செய்வார்? புகழ்ச்சி உள்ளதாய் மாற்றுவார். ஆண்டவர் மேன்மை உள்ளதாக மாற்றுவார். எல்லா நாமத்துக்கு மேலாக கர்த்தருடைய நாமத்தை அவர் உயர்த்துவார். தேவனுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பார். உங்க நாமத்தை கெடுக்கணும்னு யார் நினைச்சாலும் அது நிரந்தரமாய் கெடுக்க முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய பெயரை கெடுத்து பார்க்க பிசாசு விரும்பினான். என்ன, அன்றைக்கு நியூஸ் பேப்பர் இருந்திருந்தால் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் எல்லாம் இந்தியா முழுசா தான் வந்திருக்கும். யோசேப்பு என்று சொல்லி ஒருவன், அவன் யெகோவா மேல் நம்பிக்கை வைத்திருந்தவன், அவன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கொட்டை எழுத்துல என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. வெளியில நடமாடவே முடியாது. ஆனா பிசாசு சொல்றான், 13 வருஷம் இல்லப்பா, ஆட்கள் மறந்திருக்க மாட்டாங்க, எத்தனை வருஷம், இனிமே உனக்கு இந்த இடம்தான், நீ வெளியே போனா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த மாதிரிப்பட்டதான பிரச்சனைகளே, அதாவது அநேகர் என்ன செய்யறாங்க, அதோட அவங்களோட வாழ்க்கை முடிந்து போகிறது. அவளை யாருமே காப்பாற்ற முடிகிறது இல்லை. எந்த கோர்ட்டோ எந்த நீதிபதியோ நியாயாதிபதி யாருமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அநேகர் கள்ள கேஸ், அதாவது பொய் கேஸ்ல அவர்கள் சிக்கி உள்ளால போன ஆட்கள் வெளியே வரவே இல்லை, சிறைச்சாலையிலேயே மடிந்திருக்கிறார்கள். ஒருவேளை உங்களை கொடுத்து அநியாயமாய் குற்றம் அனைகள் சாட்டியிருக்கலாம், உங்களுடைய தவறான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கலாம், அதிலே இருந்து வெளியே வர முடியாதபடி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம், அது நிமித்தம் உங்களுடைய பெயர்களுக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் தொடர்ந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணி நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தினது போல உங்களுடைய நாமத்தையும் என்னுடைய நாமத்தையும் கர்த்தர் அவர் உயர்த்த முடியும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் வெட்கமடைய செய்யவே மாட்டார். தேவன் அவருடைய நாமத்தை, அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்துகிறவர். இப்பொழுது எபிரேயர் நிருபத்திலே 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்கள். அங்கே இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். 3வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த உயர்வு என்ன உயர்வு தெரியுமா? தேவன் அவர் ஏன் உயர்த்தினார் என்றால், எப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தார் என்றால், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். பிதாவின் வலது பார்சத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் மனுக்குலத்திற்காக மனிதனுடைய பாவத்தை போக்கும் பரிகாரமான பலியாகும்படியாக மனுஷருக்காக இந்த உலகத்திலே அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்து மரணத்தை உத்தரித்தார். Because he tasted the death. அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினது மாத்திரமல்ல, முழங்கால்கள் முடங்கும்படி செய்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்தார்? முடிசூட்டினார். எதை இழந்து போனாரோ இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொண்டார். எதை இழந்து போனார்? மகிமை இழந்து போனார். தேவன் என்கிற அந்த தேவனாக இருந்தவர், பரலோகத்தில் இருந்தவர், பரலோக மகிமையில் இருந்தவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர் மூலம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்திலே 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 2வது வசனம், கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் வெட்டினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆறாம் வசனம் சொல்கிறது, அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லி அவருக்கு பரலோகத்தில் ஆராதனை. பரலோகத்திலே அவரை எப்பொழுதும் தூதர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்மை ரட்சிக்கும்படியாக, மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். வந்த பொழுது எப்படி மாறினாராம்? இரண்டாம் வசனத்திலே ஒன்பதாம், இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். சற்று சிறியவர், தேவ தூதரை விட சிறியவராக்கப்பட்டிருந்தார். ஏன் தேவ தூதரை விட சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்றால், என் நிமித்தம், உங்கள் நிமித்தம், அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மறிக்க போகிறது நிமித்தமாக, பாவி என்கிற நிலைமையில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவ தூதர்களை பார்க்கலும் சிறியவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் அடைந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல, உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஏன் உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல? பாவிகள், பாவம் செய்கிறவர்கள், பாவத்து நிமித்தமாய் அவர்கள் தாழ்த்தப்பட்டு போனவர்கள். வறுமை, பிணி, சாபம், இதெல்லாவற்றையும் இன்றைக்கு உலகத்தில் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா. இந்த மனிதனை அந்த ஏழ்மையிலிருந்து, அந்த புழுதியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாகத்தான் இயேசு மனித கோலத்தில் வெளிப்பட்டார். இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தேவ தூதரிலும் சற்று சிறியவராய் இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அவருக்கு பணம் தேவைப்பட்ட பொழுது அரசாங்கத்துக்கு பணம் செலுத்த பணம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது ஆகாரம் இல்லை என்று பிசாசு கண்டு வந்து சொல்லுகிறான், கல்லுகளை என்ன செய், அப்பங்களாக்கு என்று சொன்னார். இயேசு பசியோடு இருந்தார். இயேசு தாகமாயிருக்கிறார் என்று சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் அவர் எல்லா துன்பத்தையும் அனுபவித்தார், எல்லா துயரத்தையும் அனுபவித்தார். எதற்காக? நாம் அந்த துயரங்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இயேசு அந்த துயரங்களையும் பாடுகளையும் எல்லாம் அனுபவித்து, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த பாடுகளையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து அவர் தீர்க்கும்படியாய் உலகத்துக்கு வந்தார். ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்றால், நாம் பாவத்தை பரிகரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நாம் பாவத்தை பரிகரிக்கும், நாம் பாவத்தை பரிகரிப்பதற்காக சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? பாவம் பரிகரிக்கப்பட ஒன்றே ஒன்று செய்தால் போதும், அந்த பரிகாரத்தை நமக்காக செய்து முடித்துவிட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். We must believe the Lord Jesus Christ as a personal savior. நம்முடைய சொந்த இரட்சகராக இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுதே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றம் அடைகிறோம். We become the children of God. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உடனே மாற்றம் அடைகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் 1:14 வாசித்து பாருங்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள வசனத்தில் வாசித்தால் அவர்கள் எல்லாரும் தூதர்கள் என்று விளங்கும். ஆகவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்மை தூதர்களுக்கு மேலாக உயர்த்தி வைக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒருவரையே நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை மாத்திரம் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உயர்ந்த பதவியை மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த உலகத்திலே கலெக்டர்ங்கிற பதவியோ, முதல் மந்திரிங்கிற பதவியோ, பிரைம் மினிஸ்டர்ங்கிற பதவியோ, அமெரிக்க அதிபருங்கிற பதவியோ உயர்ந்த பதவி அல்லவே அல்ல. உயர்ந்த பதவி என்ன தெரியுமா? இயேசுவின் பிள்ளை என்பதுதான் உயர்ந்த பதவியாக இருக்கிறது.
எத்தனை பட்டங்கள் உங்களுக்கு பின்னே இருந்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு உயர்வு அல்ல. நான் இயேசுவின் பிள்ளை என்று நிச்சயமாய் சொல்ல முடியுமா? அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பதவி. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கிறது. ஆண்டவர் தூதர்களை காட்டிலும் உங்களை உயர்வாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படுத்தாதவைகள் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் ஐந்தாம் வசனத்தில் படிக்கிறோம், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஆனால் யாருக்கு கீழ்ப்படுத்தினார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார் என்றால் அவர் நமக்காக இழந்து போனதை மறுபடியும் அவர் என்ன செய்தார் என்றால் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாய் என்றால் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினது நிமித்தமாய், தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினது நிமித்தமாய், மனுஷருக்காகவே தன்னை தியாகம் செய்தது நிமித்தமாய் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். சகலம் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள சகலவற்றையும் நாம் கீழ்ப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். சாத்தானுக்கு மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சாத்தானை நம்முடைய காலின் கீழே ஏற்கனவே இயேசு மிதித்து விட்டார். எல்லா கிருபிகளுக்கும் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தருகிறார். வியாதிகளுக்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்னுடைய கற்பனைகளின் நியமங்களை நீ கை கொண்டால், உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை வியாதிகளிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? வியாதிகள் நம்மை மேற்கொள்ளாது, சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது, சாத்தானுடைய எந்த சோதனைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. உலகம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. எல்லா சக்திகளுக்கு மேலாக, சாத்தானுடைய சக்திகளுக்கு மேலாக, பிசாசினுடைய எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக தேவன் நம்மை அவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்துவேன் என்று சொன்னால் தேவன் அவ்விதமாய் நம்மை அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார். உயர்த்தாதவைகள் ஒன்றுமே இல்லை. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வாராம்? கட்டளையிடுவார் என்று சொல்லி இருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தமது தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்க வாகனத்தில் போகிற சமயத்தில் வேற எந்த படையும் தேவையில்லை, ஆண்டவருடைய படை உங்களுக்கு பின்னால வரும். விபத்து வராம கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கும் கேரண்டி கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும், அப்படி நியமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், நாம் கை கொள்ள வேண்டும். யோசேப்பை போல நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, யோசேப்பை போல நாம் இடறி போகாமல் விசுவாசத்திலே வைராக்கியமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதம் கல்லில் என்ன செய்வதில்லை, இடறி போகுது, நொறுங்கி போவதில்லை. விபத்து வராம பாதுகாப்பேன், வியாதி வராம பாதுகாப்பேன். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். சகலவற்றுக்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்டது போல என்னை உங்களையும் கூட கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள்? இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து எத்தனை பேர் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள்? கரங்களை வீதி சொல்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னை நீர் உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம், சகல முழங்கால்களும் முடங்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா நாமத்துக்கு மேலாக நீர் உயர்த்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 2 9 வசனத்தை பாருங்கள், இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். இது என்ன உயர்வு தெரியுமா? இது என்ன உயர்வு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அடுத்த உயர்வு என்னவென்றால், கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை பரலோகத்திலே மகிமையினாலும் கனத்தினாலும் உயர்த்துவார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை முடிசூட்டுவார். ஒரு நாள் இந்த உலகத்திலே கண்ணை மூடுவோம், என்றைக்கென்று தெரியாது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்கு தத்தங்களின்படி, இந்த வசனங்களின்படியாக
நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிப்போம் என்று சொன்னால், யோசேப்பை போல கர்த்தர் நம்மை முதிர் வயது வரையிலேயும் நீடித்து வாழும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு பிறகு அவனுடைய சரீரத்தை எலும்புகளை எடுத்து கொண்டு போனார்கள், கானானுக்கு கொள்ளை கொண்டு போனார்கள். அது வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய வருகையிலேயும் நாம் பங்கடைவோம். அவர் வருகையிலே நம்மை அவர் என்ன செய்வார் என்றால் மகிமையினாலே முடிசூட்டுவார், அவர் கனத்தினாலே முடிசூட்டுவார். இந்த உலகத்தில் ஒரு நாள் கண்ணை மூடுவோம் பாருங்க, இந்த சரத்தை விட்டு எப்போ போவோமோ தெரியாது. போன வாரம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தேன், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டு ஏதோ ஆராதனை நடத்தி கொண்டு நிற்கிற சமயத்திலேயே அப்படியே விழுந்து விடுகிறார், உடனே போய்விட்டார். இப்படி உடனடி நிறைய பேர் அப்படி மறிக்கிற காரியத்தை உடனே எடுத்து போட்டிருந்தார்கள். நிறைய பேர் திடீரென்று ஒரு வினாடியிலே மறித்து போகிறார்கள். எந்த நேரத்தில் எப்படி மரணம் வந்தாலும் சரி, அந்த மறிக்கும் பொழுது ரெடியாக தேவ தூதர்கள் பக்கத்தில் நிற்பார்கள். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ நமக்கு மரணம் வரும் என்று தெரியும். மரணம் வரும் பொழுது தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பியிருப்பார். அவர்கள் கையில் என்ன செய்வார் என்று சொன்னால், மகிமையான கிரீடத்தை கையில் கொண்டு வந்து அவர்கள் ரெடியாக இருப்பாங்க. நம்ம சரீரத்தை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம மேல அந்த கிரீடத்தை வைப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் நம்மை என்ன செய்வார் என்றால் அழைத்து கொண்டு போவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த கதையை அந்த கதையில பாருங்கள். அந்த லாசரு மரித்த பொழுது என்ன செய்தான்? ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்திலே கொண்டு போய் விடப்பட்டான், பாதாளத்திலே கொண்டு போய் விடப்பட்டான், அங்கே அவன் வேதனைப்பட்டான். ஆனால் அந்த லாசருவோ அவன் மரித்த பொழுது இந்த உலகத்தில் அவனுக்கு மகிமை இல்லை, உலகத்தில் அவனுக்கு கனம் இல்லை. அவன் சாகும் போது அவனுக்கு யாரும் பட்டாசும் வெடிக்கல, யாரும் என்ன செய்யல, கோடி துணி போடவில்லை. சில எல்லாம் இப்போ என்ன செய்வாங்கன்னு அதுவரை வந்து எட்டி பார்க்க மாட்டான். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட 10 பைசா கொடுக்காத ஆட்கள் அன்றைக்கு சாவு அந்த அடக்காரதில் வந்து என்ன செய்வான்னா, ஆளுக்கு ஒரு ஏதோ ஒரு துணி எடுத்துட்டு வந்து அதை போடுறதுக்கு அவசரமாக நிற்பாங்க. கோடி போடுறாங்களாம், கோடி. அதுக்கு பேர் என்ன கோடியோ தெரியல. உலகத்தில் இருக்கிற சமயத்தில் ஒன்றுமே செய்யாத ஆட்கள். அப்போ இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யனுடைய வாசற்படியிலே ஆசுர படுத்திருந்த பொழுதும் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை, ஆகாரம் கொடுக்கவில்லை, உடை கொடுக்கவில்லை. தண்ணீருக்கு கஷ்டப்பட்டவன் ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டான், உடைக்காக கஷ்டப்பட்டான். சரீரத்தில் சொல்ல போனால் அவனுடைய சரீரமெல்லாம் புண்களாக இருந்தது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவன் பட்ட காயமெல்லாம் அவன் விசுவாசத்து நிமித்தமாய் பட்ட காயங்கள். அல்லேலூயா. விசுவாசத்து நிமித்தமாய் கட்டப்பட்ட காயங்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் அடித்து உதைத்து துன்புறுத்துகிறார்கள் அல்லவா, விசுவாசத்து நிமித்தமாய். அவிதம் விசுவாசத்து நிமித்தமாய் அடிக்கப்பட்டிருக்கலாம், அது நிமித்தப்பட்ட காயங்களாக இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலேயோ அவன் இந்த உலகத்தில் அவன் மறித்த பொழுது அவனுக்கு ஒரு அடக்காரதனை கூட ஒழுங்காக நடந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்லுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கடைசியாக அவன் என்ன செய்கிறான் என்றால் மறிப்பதற்காக காத்திருக்கிறான். அவனுக்கு மரண நாள் குறிக்கப்பட்டு விட்டது. கடைசி தீமோத்தேயுவை சொல்லி அனுப்பி தீமோத்தேயுவிடத்தில் கடைசியாக த ஃபேர்வெல் நடக்கிறது. தீமோத்தேயுவோடு கூட அவன் பேச வேண்டிய காரியங்களை பேசி கடைசியை பிரிகிறதை பார்க்கிறோம். அவன் தலை வெட்டப்பட்டது. அதே போல தீமோத்தேயு அவன் கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் என்று சரித்திரம் சொல்கிறது. இப்படி இந்த உலகத்தில் எல்லாரும் அவர்கள் மகிமையற்றவர்களாக, உலகத்திலே அவர்கள் நிந்தை அனுபவித்த மக்களாக, இந்த உலகத்திலே பாடு அனுபவித்த மக்களாக, குறைவுகளை அனுபவித்த மக்களாக ஜீவித்த அனைவரும் ஒரு நாளில் இயேசு வருகிற சமயத்திலே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட போகிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஒரு நாள் இயேசு வரும் பொழுது இந்த சரீரத்தில் நாம் உயிரோடு எழும்ப போகிறதில்லை, ஆண்டவர் மகிமையுள்ள சரீரத்தை தரப்போகிறார். நாம் குடியிருக்க போகிற வீடு சாதாரணமான வீடு அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? பொற்தளம் போட்ட வீதியில நடக்கும்படி செய்வார். முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டதான வாசல்கள் வாசலுக்குள்ளே குடியிருக்கும்படி கத்த உதவி செய்வார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை கர்த்தர் முடிசூட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு, அதாவது ஒரு சில அந்த குறிப்புகளை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து
இதை அடைந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழே அடங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு பெற்றோருக்கு கீழே அடங்கி இருந்தார். 30 வயது வரையிலேயும் அவரை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட 12 வயது வருகிற சமயம் வருகிறது வரையிலேயும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதற்கு பின்பும் அவர் போய் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எந்த ஒரு நபர் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ, எந்த ஒரு நபர் பெற்றோரை கனப்படுத்துகிறார்களோ, எந்த ஒரு நபர் பெற்றோரை கைவிடாமல், இயேசு கிறிஸ்து பாருங்க, ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தானே, அதே போல பெற்றோர் மேல் கரிசனை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கிறார்களோ, யார் குடும்பத்தை மதிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சில ஆட்களுக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா சொல்றதை கேட்க மாட்டார்கள், அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவின் பாட்டு பாடிட்டு நடந்த ஆண்டவர் உயர்த்த மாட்டார். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, என்ன பாட்டு? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அப்படி அர்த்தம் வேற. ஆனா எல்லாம் இயேசுவே, ஆகவே பாஸ்டர் வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், மனம் போல வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களை தேவன் ஒரு நாளும் உயர்த்தவே மாட்டார். குடும்பத்தில் அடங்கி இருக்க கற்றுக்கொள்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறார்கள் கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்டதான சமயம் வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? We must come out of the comfort zone. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார். என்றைக்குமே அப்பா மடியில் இருக்க முடியாது. எப்போதுமே சபையில பாட்டு ஆராதனை ஆடிக்கொண்டு இருக்க முடியாது. என்ன செய்யணும்? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன அவர் என்ன சொல்லுகிறார்? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். வாருங்கள் என்று தான் நமக்கு தெரியுமே தவிர, போங்கள் என்ற வசனம் நமக்கு தெரியவே தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. ஆகவே வாருங்கள் என்று சொன்னாரே, ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இதுவரும் வருகிறோம், அவ்வளவுதான். ஆனா போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையினாலே we must come out of the comfort zone. ஒரு சுகமான வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல ஆலயம், கார்ல வந்து ஜம்முன்னு வந்து இறங்குறோம், மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு, நல்ல பிரசங்கம், சூப்பர், நல்லா இல்லையா, வேற சபைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் சொன்னால், ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறோம். அதே போல என்றைக்குமே நமக்கு என்ன ஒரு, அதாவது குடும்பம் என்று சொல், குடும்பத்தில் இருக்கிறதான உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? வெளியிலே கொண்டு வருவார். சில சமயத்தில் தேவன் உங்களை அந்த கஷ்டமான இடத்துல வெளியே கொண்டு வருவார். யாரை கொண்டு வந்தார்? மோசையை கொண்டு வந்தார். யாரை கொண்டு வந்தார்? யாக்கோபை கொண்டு வந்தார். யாரை கொண்டு வந்தார்? யோசேப்பை கொண்டு வந்தார். வெளியிலே கொண்டு வந்து அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி உலகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் பாடுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மக்கள் பல விதமாய் பேசுவார்கள், பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது வரும், பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியது வரும். அந்த பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் பொழுது, கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது, எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்வு கிடையவே கிடையாது. நம்ம துன்பங்களும் பாடுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எந்த பாடு வரக்கூடாது நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்காக பாடுகளை அனுபவிப்பேன், இந்த உலகத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பதன் ரெடியாக இருக்கிறேன். ஒருவேளை பட்டினி வருகிறது தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சேலஞ்சஸை நம்ம எடுக்கணும், சில ரிஸ்க் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பவே இல்லை. அம்மா மடியிலே இருக்க விரும்புகிறோம், அப்பா வீட்டில் இருக்க விரும்புகிறோம், இல்லை, தைரியமாக போக வேண்டும். நான் தைரியமாக வெளியே போக வேண்டும். வெளியே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் பயப்படாமல் செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அதில் நம்மை உருவாக்குவார். நாம் நாளுக்கு நாள் உருவாக்கப்பட்டு கடைசியிலே தேவனால் உயர்த்தப்படுகிறோம். மூன்றாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் அண்டையிலே வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், ஹி வாஸ் அண்டர் த ஜான் த பேப்டிஸ்ட், த லீடர், ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆவிக்குரிய ஒரு தலைவருக்கு கீழே நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தலைவருக்கு கீழே வரவில்லை என்று சொன்னால் அதுதான் ஞானஸ்நானம்.
We are coming under a leadership. ஞானஸ்நானத்தை அர்த்தம் அதுதான். We are coming under a leadership. ஒரு தலைமையத்து கீழே வருகிறோம். சபைக்கு அடங்கி இருக்க விரும்புகிறோம். ஒரு ஊழியக்காரர் கீழே அடங்கி இருக்க, சிலருக்கு ஒரு ஊழியக்காரர் கிடையாது, நிறைய ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கிறாங்க. நிறைய பேர்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நிறைய பேர்கிட்ட போகணும், நிறைய கூட்டங்களுக்கு போகணும். நிறைய கூட்டங்களுக்கு போனால் என்ன ஆகும்? நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகணும் டெய்லி. ஆமாம், நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிடணும், சீக்கிரமாக காலி ஆகிடுவோம். நிறைய அப்பா வேணும், நிறைய அம்மா வேணும். நல்லா இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஒரே பாஸ்டர் வேணும், ஒரு பாஸ்டர், ஒரு சபை. உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சத்தமாண்டு மயப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார், கரையேறினார் வனாந்திரத்துக்கு. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புறீங்க? மாம்சத்தால் நடத்தப்படுகிறோம் அநேகர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியார் நடத்தினார். இடையிலே நடத்த வந்தது மாம்சமா சாத்தானா என்கிறதை ஆண்டவர் நன்றாய் தெரிந்து கொண்டிருந்தார். கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும் என்று சொன்னது மாம்சம் சொன்னதா இல்ல சாத்தான் சொன்னானா? ஆண்டவர் நல்லா புரிந்து கொண்டார். சில டைம்ல சாத்தான் நேரடியாக வந்து சொல்ல மாட்டான், நம்ம மனசு மூலமா தான் சொல்லுவான், நம்முடைய மாம்சத்தின் மூலமாய் சொல்லுவான். ஆனா கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆவியானவர் இது உங்களுக்கு சித்தம் தானா? கீழே குதிக்கிறது உங்களுக்கு சித்தமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படியாய் செய்வதற்கு தேவ ஆவியானுடைய நடத்துதலை யார் பின்பற்றுகிற மக்களாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். தேவ ஆவி நடத்துதலை பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசு உபவாசித்தது போல உபவாசிக்க வேண்டும், இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்? ஆவியானவர் நடத்துவார். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாரோ அவர் செய்த பிரசங்கங்களை அவர் அப்படியே கை கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கிறவராய் மாத்திரமல்ல, வேத வசனங்களை அவர் கை கொண்டார். வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவராய் மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணினவர்கள் அப்படியே கை கொண்டபடினாலே கர்த்தர் அவரை எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சத்தம கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக சமயத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமார்கள் இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கலாய் மாத்திரமல்ல அதனுடைய செய்கிறாயும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி நாம் செய்யும் பொழுது கவனமாய் உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை நீ கேட்டு அதன்படி நீ செய்வாயானால் நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபாகம் 28 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் வசனங்களை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணுறது மாத்திரமல்ல, கை கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்கிறவராய் இருந்தார். அவர் ஏதோ ஆலயத்துக்கு போய்விட்டு அங்கே வழக்கமாக ஆராதனை செய்கிற ஒரு ஆளாக இருக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவில்லை, சடங்காச்சாரமான ஒரு நபராக இருக்கவில்லை. ஆனால் இயேசு அவர் ஊழியம் செய்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அவர் கிராமங்கள் தோறும் சென்றார், பட்டணங்கள் தோறும் சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல யார் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்களோ, யார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ, வேதம் சொல்கிறது ஒருவனுக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எத்தனை பேர் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஊழியம் செய்து பாருங்க, குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஊழியம் செய்து பாருங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் விசுவாசியா இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு முழு நேரமாய் ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்து வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்தெந்த நபர்கள் எந்தெந்த குடும்பங்களிலே முழு நேரமாய் ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்திருக்கிறார்களோ, அவர் ஊழியம் செய்த காலங்களிலே பசியோடும் பட்டினியோடும் ஊழியம் செய்த குடும்பங்கள், அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? சில வாரங்களுக்கு முன்னே சொன்ன பாருங்க, வேதநாயகம் சாஸ்திரியாருடைய குடும்பம் 7ஆம் தலைமுறை 8ஆம் தலைமுறை இன்னும் ஆசீர்வாதமாய் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவருடைய குடும்பத்தை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை
அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜபம் பண்ணினார். அவர் பலத்த அவர் பயபக்தி நிமித்தமாய் அவர் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பயபக்தி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். பயபக்தி இல்லாதவர்களை கத்தர் உயர்த்தவே மாட்டார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களும் சரி, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களுக்கும் சரி, ஆலயத்தில் வரும் பொழுது பயம் இல்லை, பக்தி இல்லை, குறித்த நேரத்துக்கு சபைக்கு வரமாட்டார்கள், ஆண்டு ஆலயத்தில் வந்து சரியாக கர்த்தரை ஆராதிக்க மாட்டார்கள், பயபக்தியோடு கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். வார நாட்களிலே கூட்டங்களை பங்கு பெறுவதில்லை, பயபக்தி இல்லாத மக்கள். குடும்ப ஜபம் பண்ணும் பொழுது பயபக்தி இல்லை, ஜப நேரத்தில் நமக்கு ஒரு பயபக்தி இல்லை, அப்படிப்பட்ட பயபக்தி இல்லாத மக்கள். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்வ தூங்கி கொண்டிருப்பார்கள், இல்லை என்றால் வெளியே போய் கொண்டிருப்பார்கள், இல்லை என்ற செல்போன் என்ன செய்வாங்க, அவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. இது எதை காட்டுகிறது? பயபக்தி இல்லாததை காட்டுகிறது. செருப்பை வெளியில போடுவதல்ல பயபக்தி, செருப்பை வேணும்னா காலில் போட்டுக்கோங்க, செல்போனை வெளியே போட்டுட்டு வாங்க, அதுதான் பயபக்தி. ஆமென். உள்ளத்தை எதெல்லாத்தையும் கலட்டி போடணுமோ, பகை வைராக்கியம் இச்சை எரிச்சல் எல்லாத்தையும் உள்ள அளவைத்திருக்கிறோம். பக்கத்துக்கு இருக்கிறவனை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிற ஆட்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. பந்தி எடுக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. பகைமை, கசப்பு, வைராக்கிய விரோதம், முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு பந்தி எடுத்துட்டு போனா ஆண்டு உயர்த்த மாட்டார். அன்பு இருக்கிறதா, தாழ்மை இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா, பரிசுத்தம் இருக்கிறதா, யோசித்து பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் உயர்த்தவே மாட்டார். இயேசு என்ன செய்தார்? அவர் இருட்டோட எழுந்திருந்து போய் ஜபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறார். இயேசு தேவாலயத்தில் போய் வசனத்தை எடுத்து என்ன செய்தார்? எல்லாரும் கேட்கும்படி வாசித்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமைகளை பயன்படுத்துவோம், ஜபம் பண்ணுவோம், பக்தியாய் ஜீவிப்போம், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தரை உயர்த்துவார். எழுப்பி நிற்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட எழுப்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு பயத்தையும் பக்தியும் நீ தருவீராக. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதான நான் பயத்தோடும் ஆராதிக்கணும், பக்தியோடும் என்ன ஆராதிக்கணும், சேவிக்க வேண்டும். அநேக சமயங்களிலே பயம் இல்லாமல் இருக்கிறேனப்பா. நம்முடைய சமூகத்தை குறித்து ஒரு பக்தி எனக்கு இல்லை. பயபக்தி உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? நல்ல கரங்களை வைத்து கேளு, ஆண்டவரே என்னை பயபக்தி உள்ளவனாக மாற்றுவீராக, என்னை பயபக்தி உள்ளவனாய் என்னை மாற்றுவீராக. எத்தனை பேர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படி ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? உடைய ஊழியத்தை நான் செய்யணும். ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயபக்தியாக ஜீவிக்கிறது மாத்திரமல்ல, நான் ஜபம் பண்ணுகிறவனா இருக்கணும்ப்பா. ஜப கூட்டங்களுக்கு தவறாமல் பங்கு பெறணும் ஆண்டவரே. நான் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் எதை கேட்கிறனோ கேட்கிறதான வசனங்களை கை கொள்ள வேண்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட வேண்டும். ஓ ஹல்லேலூயா. சபைக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும், தலைமையத்துவத்துக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் சுகபோகமாய் வாழாமல், சிற்றின்மங்களை அனுபவித்துக் கொண்டிருக்காமல், ஏதோ உலகத்தை அனுபவித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு வந்து போகிற நபராக, கத்துடி பந்தி பெறுகிற நபராக இராதபடி, ஐ மஸ்ட் கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஸோன். ஆண்டவரே உலக இன்பங்களை விட்டு, உலகத்தினுடைய காரியங்களை விட்டு வெளியே வரும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற மக்கள் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்தினுடைய பாவங்கள் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவ ஜனத்தோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே என் குடும்பத்தினுடைய தாய் தகப்பனை நான் மதிக்கணும், என் பெற்றோரு கீழ்ப்படிய வேண்டும். உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா முழங்காலும் முடங்கும் உங்களுக்கு முன்பதாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஓ ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலாக உங்களை கர்த்தர் நாமத்தை மகன் புகழ்ச்சி உள்ளதாய் மாற்றுவார், மேன்மை உள்ளதாக மாற்றுவார். தேவனுடைய நாமத்தை ஆண்டவர் மேலான நிலைமையிலே அவர் உயர்த்தி வைப்பார். உங்கள் குடும்பத்தினுடைய நாமத்தை கர்த்தர் மறுபடியுமாய், இழந்து போன நாமத்தை திரும்ப தருவார், இழந்து போன உங்களுடைய நாமத்தை கதை திரும்ப தருவார். ஓ விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவேன், பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் மகிமையோடு வாழப்போகிறீர்கள்.
பரலோகத்திலே நீங்கள் நித்திய நித்தியமாக நீங்கள் கனத்தை அடைய போகிறீர்கள், மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள், சஞ்சலம் தவிப்பெல்லாம் நீங்க போகிறது. கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஓ ஹல்லேலூயா. கரங்களை வைத்தது பாடலை பாடுவோம். ஒன்றுக்கு உதவாத என்னை மீட்டுக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். யோசேப்பை ஆண்டவர் கண்டது போல உங்களையும் என்னையும் தேவன் கண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வாக்கு தத்தங்களையும் தரிசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாய் கால்கள் முடங்கும். ஒரு நாள் நாவுகள் அறிக்கை செய்யும். ஒரு நாள் எல்லா நாமத்துக்கு மேலாய் கர்த்தனுடைய நாமத்தை உயர்த்துவார். ஒரு நாள் கண்ணை மூடும் பொழுது கர்த்தனும் மகிமையும் கனத்தையும் தருவார். மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்துங்க, கரங்களை கொட்டி. ஓ ஹல்லேலூயா. எஸ் லார்ட்.
நாள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நீ படி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெள்ள ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை அதிசயங்களை செய்யுங்க. ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிகளை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் ஐயா. பாவ கட்டுகளிலிருந்து நீ அவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சகலவிதமான பிசாசினுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய அற்புதம் நடக்கணும்ப்பா. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்று கேட்கிறேன். ஒவ்வொருவரும் உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுக்காய் பரிசுத்தப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்யோன்யக்கமும் சமாதான பாதுகாவல் நம்மனைவரோடு சகல பரிசுத்த வாங்கிட கூட இன்று நிலைத்திருப்பதாக ஆமென். காட் பிளஸ் யூ.